விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக அன்னியூர் சிவா போட்டி. அமைச்சர்கள் பொன்முடி செஞ்சிமஸ்தான் உடனான ஆலோசனைக்கு பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. திமுகவில் அமைச்சர் செஞ்சிமஸ்தானின் மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பு. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக டாக்டர் ப. சேகர் நியமனம். திமுகவில் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணிக்கு பதவி. புகழேந்தி மறைவை தொடர்ந்து விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமனம். வரும் 20ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். 24ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி முன்கூட்டியே தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். போதைப் பொருட்கள் பயன்பாட்டு மாவட்டத்தில் முற்றிலுமாக ஒழிக்க எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும். போதைப்பொருள் நடமாட்டம் இருக்குன்னு கண்டறியப்படுகிற பகுதிகளில் தனி கவனம், தீவிர கவனம் செலுத்தி ஆகணும். போதைப் பொருட்கள் நடமாட்டம் வரவே இல்லை, முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும். இளநிலை மருத்துவர் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு கவுன்சிலிங் நடத்த தடையில்லை. நீட் தேர்வு தொடர்பான வழக்கில் மனுதாரரின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். நீட் தேர்வு குளறுபடி முறைகேடு தொடர்பான வழக்கில் தேசிய தேர்வுகள் முகமைக்கு நோட்டீஸ். குளறுபடிகளால் நீட் தேர்வின் நம்பகத்தன்மையே பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் கருத்து. தமிழகத்தில் இனிமேலும் மற்றவர்களை சார்ந்தே நாம் அரசியல் செய்யப்போகிறோமா? காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியினரிடம் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்குழுவில் பங்கேற்காத கார்த்திக் சிதம்பரம் மாணிக்கம் தாகூர் அதிருப்தி காரணமாக 2 MPக்கள் ஆப்சன்ட் என தகவல். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி மூதாட்டி உள்பட 3 பெண்கள் உயிரிழப்பு. கழிவறைக்கு சென்றபோது விஷவாயு தாக்கியதில் சோகம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வீடுகளின் கழிவறைகளுக்கு விஷவாயு கசிவு. வீடுகளை விட்டு உடனடியாக வெளியேறும்படி மக்களுக்கு போலீசார் உத்தரவு. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த இடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆய்வு. உரிய விசாரணை நடத்தப்படும் என மக்களிடம் உறுதி. காலை வேளைகளில் எப்போதுமே விஷவாயு துர்நாற்றம் வீசுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் புகார். எஞ்சியுள்ளவர்களையாவது காப்பாற்றுங்கள் என கதறல். போன உயிர் போனதா, இதுக்கப்புறம் வரப்போறது கிடையாது. சின்ன பிள்ளை புதுச்சேரியில் விஷவாயு கசிவுக்கு காரணமான கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையின் ஒப்பந்த உரிமம் ரத்து. சிறுமி உள்பட 3 உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டம். நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடி முறைகேடுகளுக்கு கண்டனம்.
நாகை அரசு தலைமை மருத்துவமனை ஒரத்தூர் மருத்துவக் கல்லூரிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு கண்டனம். மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்கள் அழுது புரண்டு போராட்டம். மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மயக்கம் காரணமாக ஆல்பா தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் திடீர் உயிரிழப்பு. தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி மருத்துவமனையை முற்றுகையிட்ட உறவினர்களால் பரபரப்பு. கடலூர் மாவட்டம் சிறுபாக்கத்தில் மரவள்ளி பயிர்களை டிராக்டர் கொண்டு அழித்த விவசாயிகள். நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி விளைச்சல் இல்லாமல் போனதால் சோகம். தமிழ்நாட்டில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படும் கல்விக்கடன் 1 லட்சத்தில் இருந்து 5 லட்சம் ரூபாயாக அதிகரிப்பு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு. சென்னை தரமணி சுற்றுவட்டார பகுதிகளில் கடைகளின் மேற்கூரையை பிரித்து திருட்டு. தொடர் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் கையும் களவுமாக கைது. ஆந்திர பிரதேச முதலமைச்சராக புதன்கிழமை பதவியேற்கும் தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு விஜயவாடாவில் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். உத்தரப்பிரதேசத்தில் சுங்கச்சாவடியை இடித்து சேதப்படுத்திய புல்டோசர் சுங்க கட்டணம் செலுத்த மறுத்து டிரைவர் அட்டூழியம். மகாராஷ்டிராவின் தானேவில் கனமழை காரணமாக குளம் போல மாறிய சாலை. எங்கு பார்த்தாலும் தண்ணீர் தேங்கி காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமம். பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையின் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்பு. அவரவர் அலுவலகங்களில் முறைப்படி பணிகளை தொடங்கினர். தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்றார் எல் முருகன். டெல்லி சாஸ்திரி பவன் அலுவலகத்தில் பணிகளை தொடங்கினார். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் இணை அமைச்சராக கேரள எம்பியும் நடிகருமான சுரேஷ் கோபி பொறுப்பேற்பு. அலுவலகத்தில் கையெழுத்திட்டு முறைப்படி பணிகளை தொடங்கினர். பதினெட்டாவது மக்களவையின் புதிய சபாநாயகர் ஆகிறாரா முன்னாள் மத்திய அமைச்சர் புரந்தேஸ்வரி. ஆந்திர மாநில பாஜக தலைவர் பொறுப்பில் உள்ளவருக்கு முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல். பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ஆர்ஜேடி தலைவருமான லாலு பிரசாத் யாதவின் 77வது பிறந்த நாள் கொண்டாட்டம். லாலு இல்லம் முன்பு தொண்டர்கள் நடனமாடி உற்சாகம். மும்பை
விமான நிலையத்தில் 19 கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் 33 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். உடைமைகள் மற்றும் உள்ளாடைக்குள் மறைத்து எடுத்து வந்த வெளிநாட்டு பெண் பயணிகள் இருவரை பிடித்து விசாரணை. கொலை வழக்கில் கன்னட நடிகர் தர்ஷன் அதிரடியாக கைது. தன்னுடன் நெருக்கமாக இருந்த நடிகைக்கு ஆபாச கமெண்ட் அடித்தவரை கொலை செய்த வழக்கில் நடவடிக்கை. கோவை ஈஷா யோகா மையத்தில் நடிகை சமந்தா தியானம். கால்நடைகளுக்கு உணவு கொடுத்தும் மகிழ்ச்சி.